வணக்கம். இன்னைக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் மெட்ராஸ்ல ஆல் ஓவர் வேர்ல்டு திரும்பி பார்க்கப்பட்ட விஷயம், நம்ம இந்தியா ஃபுல்லா பெருமைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜமௌலி இயக்கத்துல RRR படத்துல இருந்து வந்த நாட்டு நாட்டு சாங் பெஸ்ட் ஒரிஜினல் சாங் அப்படின்னு ஆஸ்கார் அவார்ட் வின் பண்ணியிருக்கு. நாட்டு நாட்டு சாங் ரிலீஸ் ஆன போது ஏகப்பட்ட வியூஸ் யூடியூப்ல அள்ளிச்சு. அது மட்டும் இல்லாமல் ரீல்ஸ் ஆகட்டும் டிக்டாக் ஆகட்டும் வேர்ல்டு வைடு அந்த ஸ்டெப்பை எல்லாருமே பண்ணிட்டு வந்தாங்க. அந்த சாங்கில் வர பர்டிகுலரான அந்த ஸ்டெப்பை ஆடாதவங்க, ஆட ட்ரை பண்ணாதவங்க, எல்லாருக்கும் முன்னாடி ஆடினவங்க, தனியாக யாருமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே மட்டும் ஆடி அவங்கள பார்த்தவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஒரு இந்தியன் டைரக்டர் பண்ண கம்ப்ளீட்டாக இந்தியன் பேஸ் பண்ண மூவி இப்போ ஆஸ்கார் அவார்டு கிடைச்சிருக்கு. ஆஸ்கார் அவார்டு என்னப்பா, அது அவங்க ஊரில் நடக்கிற ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன், அதை யாரும் பெருசாக பார்க்காதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி வந்தாலும், இன்னுமுமே ஆஸ்கார் அவார்டு வாங்குறத ஒரு பெரிய பெருமையாக தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு இந்தியனாக நம்ம எல்லாருக்குமே இது மிகப்பெரிய பெருமையான விஷயம். ஆஸ்கார் அவார்ட் ஸ்டேஜில் அந்த அவார்டை வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான MM கீரவாணி அவர் தான் அந்த அவார்டை வாங்கி அந்த ஸ்டேஜில் ராஜமௌலிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு, இது இந்தியாவுக்கு ஒரு மிக பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி மூவியா த எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் அப்படின்ற ஒரு ஆவணப்படமும் செலக்ட் ஆயிருக்கு. அதுல ஆதரவற்று இருக்கும் யானை குட்டிகளை பராமரிக்கும் தம்பதியர்களை பற்றின ஆவணப்படம் தாங்க அது. ஒன்ஸ் அகேன் அந்த ஆவணப்படத்தோட பேரு த எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ். இந்த படமும் பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி மூவியா ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்கு. பல வகையான மக்கள், பல வகையான மொழிகள், பல வகையான மாநிலங்களாக பிரிஞ்சிருந்தாலும் நாம எல்லாரும் ஒட்டு மொத்தமா இந்தியனா தாங்க பார்க்கப்படுறோம். அந்த விதத்துல இந்த ஆஸ்கார் அவார்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 பெருமையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நாட்டு நாட்டு சாங்க அங்கே இருக்கிறவங்க அந்த ஸ்டேஜில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸில் எக்ஸாக்டாக ஜூனியர் NTR மாதிரியும் ராம்சரண் மாதிரியும் ரெண்டு பேர் ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டு முடிஞ்சதும் எல்லாரும் எழுந்து ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போதும் சரி, இன்ஃபர்மேஷனாக இப்போ நீங்கள் கேட்கும்போதும் சரி, ஒரு இந்தியனாக நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்கர் அவார்டு வாங்கினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும், நாட்டு நாட்டு சாங் நீங்கள் எப்பயாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா, எல்லாரும் பார்க்குற மாதிரி ரீல்ஸ் டிக்டாக் அதில் ஆடிருக்கீங்களா, இல்லை யாருமே பார்க்காம வீட்டுக்குள்ளே உங்களுக்காக மட்டும் நீங்கள் ஆடிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்க்குற அப்கமிங் டைரக்டர்ஸ், எனி சினிமா டெக்னீஷியன்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நீங்களும் அடுத்தடுத்து இந்த மாதிரியான படங்கள் பாடல்கள்லாம் கொடுத்து இந்தியன் சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நாங்கள் உங்களை விஷ் பண்ணிக்கிறோம். ஓகே, இறுதியாக 400, 500, 600 தடவை அந்த பாட்டை பார்த்துருந்தாலும் ஆஸ்கார் அவார்டு வின் பண்ணதுக்கப்புறம் யாரெல்லாம் போயிட்டு நாட்டு நாட்டு சாங்கை ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பை.